வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மக்கள் கமெண்ட்ரி. நாங்க ஹோஸ்ட் லோக்கி சீரிஸ் என்ன என்ன ரெண்டு வாரமா ரெண்டா மூணு வாரம் கூடி சீக்கிரம் நம்ம லோக்கி சீரிஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ லோக்கி சீரிஸ்க்கான ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நிறைய இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் யூடியூப்லேயே வந்து ஒரு சின்ன வீடியோ சின்ன ஓப்பனிங் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி ஆக்சுவலாக என்ன ஒரு கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகியிருக்கேன். இது வந்து அஃபிஷியல் டிவி ஸ்பாட் தான். ஸோ டிவியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சமயத்தில் மேபி யூடியூப்ல கூட ரிலீஸ் ஆகிருக்கலாம். நிறைய பேர் இதை லீக்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. லீக்லாம் கிடையாது, இது அஃபிஷியல் டிவி ஸ்பாட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி டிவியில் கொடுத்துருக்காங்க சில பல ரீஜன்ஸில் மட்டும். ஸோ இப்போதைக்கு யூடியூப்பில் வந்துச்சுன்னா மறக்காம அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், பாருங்க. அது எல்லாத்தையும் தான் இப்போதைக்கு ஒன்றா சேர்ந்து பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸ்பாயில் பண்ணலை, அது ஆக்சுவலாக டிவி ஸ்பாட் தான். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ லேட்டஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோபியஸ் ஆக்சுவலாக எந்த அளவுக்கு நம்ம லோக்கி கூட லிங்காக இருக்க போகிறான்னு சொல்லி தெளிவாக வந்து காமிச்சிடறாங்க. ஸோ இது வரைக்கும் ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸாக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமாக நம்ம ஆகதா ஹாக்னஸ், யூஎஸ் ஏஜென்ட், அதே மாதிரி இப்போதைக்கு மோபியஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே மூணு பேர் கேரக்டர்லேயே மோபியஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஃபேவரட்டாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புது கேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் இந்த மோபியஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் அமைவார்னு நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து நம்ம லோக்கியவே எதிர்த்து பேசுகிறாரு. ஸோ லோக்கி எதிர்த்து பேசி இது வரைக்கும் நம்ம யாருமே பெருசாக பார்த்தது கிடையாது. லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்த கேரக்டரும் கிடையாது. ஸோ அவர் வந்து மோபியஸை பார்த்து இந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக இருக்காருன்னா மோபியஸ் கேரக்டர் கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக இந்த சீரீஸில் வந்து காட்டப்பட போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் சீரீஸும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்பேர் ஆவார். ஏன்னா லோக்கி எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் நம்ம மோபியஸும் இருக்க போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிவியக்குள்ள வரும்போது ஏகப்பட்ட கேள்விகளை வந்து கேட்க ட்ரை பண்ணுறாரு. பட் மோபியஸ் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஷட் டவுன் பண்ணிடுறாரு. அது பத்தத்து குறைக்கு நீங்கள் அந்த மூணு ரெப்டிலியன்ஸை ஏன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ரெப்டிலியன்ஸ் சொல்லி அவர் சொல்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த டைம் கீப்பர்ஸ் தான். ஸோ டைம் கீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மனுஷங்க போல இருந்தாலும் அவங்க ரெப்டிலியன் இனத்தை சேர்ந்தவங்க போல. அந்த விஷயம் நம்ம லோக்கிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. லோக்கிக்கு இந்த டிவியே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. தோருக்கு தெரியுமான சந்தேகம் தான், பட் லோக்கிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ லோக்கி அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய டைம் ட்ராவல் விஷயங்களில் ஈடுபட்டிருக்கலாம் தான் நினைக்கிறேன். அது பார்த்தது குறைக்க அவங்களுடைய அம்மா வேற பார்த்தீங்கன்னா ஒரு விச் சூனியக்காரி. ஸோ மேபி ஏதாவது டைம் மேஜிக் கற்று வச்சிருப்பாங்களோ தெரியலங்க, நம்ம பார்த்தா தான் தெரியும். பிகாஸ் இப்போதைக்கு நம்ம லோக்கி கிட்ட இருக்கிறது டெசராக்ட் மட்டும் தான். டெசராக்ட் வச்சு டைம் ட்ராவல்லாம் பண்ண முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் எதுக்கு டிவியை இப்போதைக்கு நம்ம லோக்கியை போட்டு குறைஞ்சிட்டு இருக்காங்க தான் நமக்கு வந்து புரியல. ஸோ மேபி இந்த மாதிரி என் கேமில் எஸ்கேப் ஆகி அவர் ஏகப்பட்ட ஆல்டர்னேட் டைம் லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு, அதுக்காக பாசிபிளி உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஸோ அகேன் இவர் வந்து டிஃப்ரெண்ட் டைம் லைனுக்கு வந்து போகலை. ஸோ என் கேமில் எஸ்கேப் பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம் லைன் வந்து கிரியேட் ஆகுது. அதை தொடர்ந்து அகேன் அவர் வந்து நிறைய விஷயங்கள் குட்டி குட்டி இந்த திருமுள்ளெல்லாம் ஈடுபடும் போது அது டிஃப்ரெண்ட்டான இன்னும் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஸோ சிம்பிளாக நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணாமலேயே நிறைய டைம் மாற்றங்களை உருவாக்குறாரு, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் சொல்ல போகிறாங்களாம். ஸோ அது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான டெக் தான். ஸோ சிம்பிளாக அவரே டைம் ட்ராவல் பண்ணலை, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க விஷயங்களை அவர் மாற்றி வித்தியாசமான பிரான்ச்சை உருவாக்குறாரு. அதுதான் இந்த ஷார்ட்டு. ஸோ ஒரே நேர்கோட்டில் போயிட்டு இருந்த டைம் லைனில் அவர் நிறைய விஷயங்களை மாற்றி டிஃப்ரெண்ட்டான அந்த டைமை உருவாக்கிட்டு இருக்காரு. இவன் இந்த மாதிரி கொளறுபடி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அகைன் டிவியை உள்ள போது நம்ம லோக்கியை கையடக்கமாக கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமைதியாக இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம் இவங்களுடைய அந்த டிவியை ஏஜென்சி மொத்தமாகவே நம்ம லோக்கியை வேனிஷ் இல்லைனா எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து வைப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காரு தான். லோக்கியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிளானுக்குள்ளே இன்னொரு பிளான் போட்டு வச்சிருப்பாரு, எப்படி எஸ்கேப் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளானாக இருக்கும். அப்படி இருக்க அவரே பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா அப்போ லோக்கியே எதையோ பார்த்து பயப்படுறாரு. ஸோ எதையோன்னு சொல்லும்போது இவங்க டிவியை டைமையே கண்ட்ரோல் பண்ணுறவங்க, அந்த டைம் லைனில் இருந்து உன்னியை மறைய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயமூர்த்தி தான் நம்ம லோக்கியை இப்போதைக்கு அவங்க சொல்ற எல்லா வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி செய்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ லோக்கி ஒரு பயத்தில் தான் இப்போதைக்கு டிவியக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் லீக் அந்த டிவி ஸ்பாட்டில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ட்ல காமிச்சிக்கவும் செஞ்சிருப்பாங்க. முக்கியமாக இந்த பைபிளே தான் பார்த்தீங்கன்னா வேனிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேரத்துக்கு அந்த டிவி ஸ்பாட் ரிலீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக கரெக்டாக புரியும் நம்புறேன். அது பார்த்தது குறைக்கு இவர் எங்கு லோக்கி வர. ஸோ நிறைய விஷயங்களை பார்க்காத லோக்கி தக்காளி நம்மளை ஏதாவது பண்ணி போட்டுருவாங்கன்னு சொல்லி தான் அவர் பயந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. லோக்கி பயந்து நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் லோக்கி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கலைகிற மாதிரி நம்ம மோபியஸில் இருக்கிறது. ஸோ சீரீஸ் பக்கவாமி போது. அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கி ஒரு வேரியண்ட் லோக்கி தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லோக்கிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அண்ட் அந்த லோக்கிஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுத்தமாக புரியல. ஸோ இவர் செஞ்ச அந்த தப்புகளை இவர் சரி பண்ணலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மற்ற லோக்கிஸ் செஞ்ச தப்புகள் அஃப்கோர்ஸ் அது வந்து மல்டிவர்ஸில் தான் நடக்குது. அப்போ கொண்டு போய் இவரை வச்சு சரி பண்ணால் அது இன்னொரு டைமில் என்ன உருவாக்காதா, அது ஒரு கேள்விக்குரிய தானே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓடின பூமியில் வச்சுட்டு அவர் அந்த மாதிரி கிங்காக இருப்பார் ஓடின் விஷயத்தில். ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்காத மாதிரி நம்ம இந்த லோக்கி வச்சு சரி பண்ணால் அது டிஃப்ரெண்ட்டான என்னோட டைம் லைன் மல்டிவர்ஸ் டைம் லைனை கிரியேட் பண்ணாதா? நம்ம பார்த்த ஒரு விஷயத்தோட என்னொரு விஷயம் அதை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக டிவியை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அலசி ஆரஞ்சுதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அது பார்த்தது குறைக்கும் மோபியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியை பற்றி எல்லா விஷயங்களுமே அக்கு வர ஆணி வர தெரிஞ்சு வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே ஒரு குட்டி லூப்பல் கிரியேட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. பட் மார்வல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருப்பாங்க சொல்லி நம்புறேன். இப்போ வரைக்கும் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தியரி பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ அகைன் டைம்னு வரும்போது நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். ஸோ நான் இப்போவே சொல்கிறேன், நிறைய குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கி சீரீஸ்க்குள்ளே வரும். அதை எப்படி சிம்பிளாக சேஃபாக சொல்ல போகிறாங்க தான் நம்ம வந்து போட்டு வந்து பார்க்கணும். மார்வல் இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. என் கேமில் சில பல லூப் ஹோல்ஸ் வந்து இருக்குதான், அதை ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் மேபி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். பட் இந்த இடத்துல நம்ம லோக்கியை வச்சு சொல்ல போகிற அந்த ஸ்டோரியில் அந்த லூப் ஹோல்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா லோக்கியே செம்ம குழப்பம் முடிச்சாரு, அதுக்குள்ளே இந்த டைம் லைன் லூப்பும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செமகாண்டாயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோர் அதாவது கிறிஸ்டன் சோத் அண்ட் ஹேம்டல் இவங்க ரெண்டு பேரோட கேமியாவும் இருக்க போதாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வாண்டா விஷனில் மெஃபிஸ்டோ சொன்ன மாதிரி நம்ம ஃபால்கன் விண்டர் சோல்ஜரில் கேப்டன் அமெரிக்கா சொன்ன மாதிரி இதுவும் புஸ்வானமாக போயிடுமோன்னு சொல்லி ஒரு சின்ன பயம் இருக்க தான் செய்யுது. பட் தோரை காமிச்சா கண்டிப்பாக நல்லா இருக்கும். லோக்கி இருக்கும்போது தோர் இல்லாமல் போனால் நல்லா இருக்குதுல்ல. ஸோ லைட்டாக அவர் வந்து டீஸ் பண்ணால் உண்மையிலே நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். பழைய சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் டீஸ் பண்ணுங்கடா டே. ரெண்டு சீரீஸ்லாம் நம்மளை வந்து சமையல் அமைத்திடுவாங்க, இதிலேயே ஏமாத்தமாக இருந்தால் ஓகே தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்மேன் அந்த வாஸ் குவாண்டம் மேனியா அதில் அந்த குவாண்டம் ட்ரெம்மை பற்றியும் சில பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கி சீரீஸில் சொல்லப்பட போகிறதாகவும் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த குவாண்டம் ட்ரெம்லேயே நடக்கப்போகிற ஒரு சீக்வன்ஸாக அமையலாம் அப்படி சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் ஸ்டேஞ்சில் நம்ம ஏன் சேர்மன் இந்த மாதிரி டாக்டர் செஞ்சு ஒவ்வொரு ரெல்மாக வந்து கூட்டிகிட்டு போகும்போது இந்த குவாண்டம் ட்ரெம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஆல்சோ மல்டிவர்ஸே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்க அந்த சமயத்தில் இந்த இடம் எக்ஸாக்ட்லி அந்த குவாண்டம் ட்ரெம்மை தான் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. அண்ட் என் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாண்டம் ட்ரெம் மூலியமாக தான் எல்லா வித்தியாசம் டைம் ட்ராவல் பண்ணுற பற்றி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி அந்த ஒரு குவாண்டம் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த பக்கம் நம்ம டிவியை அவங்களுக்காகவே யூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக ஒரு சின்ன ஃபோர் ஷேடோங்க தான் பார்த்தீங்கன்னா பாசிபிளி என் கேமில் இந்த மாதிரி டைம் ட்ராவல் விஷயங்கள் வந்து வச்சிருக்காங்க போல. ஸோ டிவியை வரும்போது நம்மளுக்கு அந்த குவாண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக புரிஞ்சிடும். அண்ட் இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மேன் அந்த வாஸ் குவாண்டம் மேனியா படத்துக்கு பர்ஃபெக்டாக லீடப் கொடுக்கலாம். இந்த சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கேங் த கான்கரரையும் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மூணு டைம் கீப்பர்ஸில் ஒரு ஆள் கேங் த கான்கரர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரூபர் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் உஷாராக அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வந்து கண்கொத்திப்பாக பாருங்கள். ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சீக்வன்ஸ் வைக்கப்படலாம். அதை தாண்டி லோக்கி சீசன் டூ வர வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ லோக்கி பாசிபிள் இந்த டிவிக்குள்ளேயே தங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இவர் நாம பார்த்தா லோக்கி கிடையாது, இவர் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஒரு லோக்கி. ஸோ சீசன் டூ கன்ஃபார்ம் ஆகியிருக்குன்னு சொல்லி ஒரு கிளம்பி வரும்போது அகைன் இந்த லோக்கியை எப்படி அந்த டிவிக்குள்ளே ஹேண்டில் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்தா மட்டும் தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் டிவியே அடுத்த வர போகிற எம்சிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக தான் போதும். இது வரைக்கும் அந்த எம்சிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டிவியை இருந்திருக்கு நம்மகிட்ட சொல்லாமல் விட்டாங்க. இது அந்த டைம் எல்லாமே முடிஞ்ச ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இருக்க ஒரு உலகம். எங்கள் டைமுக்கு சுத்தமாக வேலையே கிடையாது. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆல்ரெடி இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு வச்சவங்க தான். ஸோ சிம்பிளாக கன்ஃபியூஷன் எதுவுமே இல்லாமல் தெல்ல தெளிவாக சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோர் லவன் தண்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி அப்பேர் ஆக போகிற விஷயத்தை நம்ம டைக்கா ஓட்டிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. இந்த லோக்கி வர போகிறாங்களா அதுதான் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இந்த சீரீஸில் ஏகப்பட்ட வித்தியாசமான லோக்கிஸ்லாம் வர போகிறாங்க. வில்லனே ஒரு ஃபீமேல் லோக்கின்னு சொல்லி ஒரு ரொம்ப போயிட்டு இருக்கு. ஸோ எத்தனை லோக்கிஸ் வர போகிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கல, கவலைப்படுங்க. அதை தொடர்ந்து ஒரு புது கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க, இவர் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக மிஸ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு கேரக்டர். அது வந்து டிவியோட மேஸ்காட் மாதிரியும் கிட்டத்தட்ட நம்ம அயன்மேன் ஜார்விஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரைடே மாதிரியும் சொல்லலாம். டிவியை கூட இருக்க எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா இந்த மிஸ் மினிஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கேரக்டர் கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாகவே இந்த சீரீஸில் காமிக்கப்படலாம். எந்த அளவுக்கு காமெடி பண்ணும்போது அண்ட் எந்த அளவுக்கு நம்ம லோக்கியை போட்டு டார்ச்சர் பண்ண போதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு அந்த லோக்கிய சீரீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க வைக்கல காமப்படுங்க. ஆல்சோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் வந்து மிஸ் பண்ணுறேன்னா அதையும் கீழே காமெடி பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வாட்டா.